கோபிசெட்டிப்பாளையம் எஸ்பி நகர் செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரவிக்குமார் வனிதா தம்பதியினர். இவர்களுக்கு பிரணவ், காண்டிவ் என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர். இரண்டாவது மகனான காண்டிவ் கோபிசெட்டிப்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் கடந்த 1.5 வருடமாக பள்ளிகள் மூடப்பட்ட நிலையில் பகல் நேரங்களில் பெற்றோர்கள் பணிக்கு சென்று விடுவதால் அதே பகுதியில் உள்ள தனது தாத்தா தனிக்காச்சலத்தின் பராமரிப்பில் இருந்து வருகிறார். வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற காண்டியுவின் தாத்தா தனிக்காச்சலம் தினமும் காலையில் தனக்கு விருப்பமான நடிகர் சிவாஜியின் பாடல்களை கேட்டவாறே உடற்பயிற்சி செய்வது வழக்கம். பள்ளியில் செயல்படாத நிலையில் கடந்த 1.5 வருடமாக தனது தாத்தாவுடன் உடற்பயிற்சி செய்யும் போது வீட்டில் ஓய்வெடுக்கும் போதும் என சிவாஜி பாடல்களை கேட்டுக்கொண்டே இருந்ததால் அவரது மீது ஈர்ப்பு ஏற்பட்டு சிவாஜியின் படங்களை பார்க்க தொடங்கியுள்ளார். அதில் சிவாஜி பேசிய வசனங்கள், பாடல்கள் அனைத்தும் காண்டிவுக்கு பிடித்து போகவே அவரது தாத்தாவிடம் ஒவ்வொன்றாக கேட்டு தெரிந்து கொள்ள தொடங்கியுள்ளார். தற்போது சிவாஜி நடித்த 287 திரைப்படங்களின் பெயர்கள், அவரை வைத்து இயக்கிய டைரக்டர்கள், அவர் நடித்த படங்களின் வரிசை, அவரது குடும்ப வாழ்வு என்று பல விஷயங்களை காண்டிவ் தெரிந்து கொண்டதுடன் சிவாஜியின் பாடல்களை பாடியும் வசனங்களை பேசியும் அசத்தி வருகிறார். 31 நவராத்திரி எனக்கு சிவாஜி நடிச்ச படங்கள்லயே வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல இருந்து ஒரு வசனம் பேச போறேன். கிஷ்டி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுப்பது கிஷ்டி எங்களோடு வயலுக்கு வந்தாயா நாட்டு நட்டாயா ஏற்றம் எழுத்தாயா களை பறித்தாயா எங்கள் கொஞ்சி விளையாடும் குல பெண்களுக்கு மஞ்சள் அரித்து பணிபுரிந்தாயா